இன்றைக்கி கேரட் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கேரட் ஜூஸ் செஞ்சோம் அப்படின்னா குடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி குடிக்குங்க. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கேரட் எடுத்துகிட்டு தோல் சீவி ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணி ஹாஃப் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஒரு கேரட்டுக்கு ஹாஃப் லெமன் போதுங்க. ஒரு லெமன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அது நல்லா குடிக்க முடியாது. ஒரு கேரட் எடுத்து இதை நல்லா சோப் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஜூசர் இல்லை, அதனால் நான் மிக்சிலேயே பிளண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆட்ட முடியாது. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு, இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நான் சைடு பை சைடு வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட இந்த கேரட் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போது லெமன் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக பியூர் ஹனி, அதாவது கொல்லிமலையிலேருந்து வாங்கின ஹனி வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட ஹனி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா வெல்லம் இல்லை கருப்பட்டி எது வேணால் சேர்த்திக்கலாம். இப்படி வந்து நாட்டு பொருட்களாக வந்து சேர்த்திக்கோங்க. இதில் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஜூஸோட தன்மையே போயிடும். இந்த ஜூஸை டெய்லியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க. இதில் ரிச் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முத முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.